நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கிரகசுபத்துவம், ராசி சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்புகளில் ராசி சுபத்துவம் அப்படிங்கிறத வந்து அதாவது பலன் சொல்வதற்கு அனைத்து காரணிகளும் தேவை. அதிகமான சுபத்துவ அமைப்பில் ஒரு கிரகம் இருக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு பலன் புரிஞ்சிடும். அதிகமான பாபத்துவ அமைப்பில் ஒரு கிரகம் இருக்கும்போதும் புரிந்துவிடும். அதாவது நம் எல்லோருக்கும் தெரியும், சூரியனும் சந்திரனும் தாயையும் தந்தையும் குறிக்கின்ற காரக கிரகங்கள். ஒருவருக்கு தாய் தந்தை என்பவர் இன்றியமையாதவர். எத்தகைய சூழ்நிலையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம அப்பா அம்மாவை வெறுக்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். இது போலவே அனைத்து ரிஷபராசிக்காரர்களும் சந்திரன் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சந்திரன் கெடாமல் இருக்கும் பொழுது தாயின் மேல் மிகப்பெரிய பாசம் பக்தியை கொண்டிருப்பார்கள். ஏன்னா வந்து தாயார் காரகன் வந்து அது உச்சமாக இருக்கிறார். அதே மாதிரி சூரியன் உச்சமாக இருப்பவர், 9வது அதிபதி உச்சமாக இருப்பவர் தகப்பன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அதனுடைய சுபத்துவத்தை பொறுத்து இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் தாயை அதிகம் விரும்புபவர்கள் அப்படின்னு சொன்னால் அதன் மறைவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாய் மேல் கொஞ்சம் இது இருக்கும் அப்படின்றது வந்துடுது. விருச்சிகத்தில் வந்து நீங்கள் வந்து தாயை வெறுக்கின்ற சூழல் வரணும். அந்த சந்திரன் அதிக பாபத்துவமாக இருந்தால் அமாவாசை என்று சந்திரன் இருள் சந்திரனாக இருப்பார். அப்போ அந்த இருள் சந்திரனாக இருக்கின்ற சந்திரன் அமாவாசை என்று எந்த விதமான சுபத்துவம் இல்லாத நிலைமையில் ஒருவருக்கு தாயின் அத்தனையும் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது ஒரு திரையில் ஒரு ஜாதகத்தை போட போகிறாங்க. அந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகி பெண், இந்த ஜாதகி ஜாதகம் அப்போ கட்டம் வந்துருச்சு பாருங்கள். கட்டத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தசா இருப்பையும் சொல்லிடுறேன். தாயையும் தகப்பனையும் வெறுக்கிறார். தாயிக்கும் தகப்பனுக்கும் தொடர்பு, தாய் தந்தையோட ஒரு தொடர்பில் இல்லை. 40 வயதுகளுக்கு உட்பட்ட கேட்டை நட்சத்திரக்காரர்கள் யாரும் நன்றாக இல்லை அப்படிங்கிறத அடுத்தடுத்து சமூகதளத்தில் இணையதளங்களில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அம்மாவை பிடிக்காதுன்னா கூட அப்பாவை பிடிக்கும், அப்பாவை பிடிக்கலன்னா அம்மாவை பிடிக்கும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம தாய் தகப்பன்கிட்ட அவரை பிடிக்கவில்லைன்னு இவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு, இவரை பிடிக்கலன்னு அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு, ஏன்னா நம்முடைய மன ஓட்டங்கள் யாராவது ஒருத்தருடன் ஒத்து போகும். நீ அம்மாவாகும்போது தான் உனக்கு ஒரு தாயின் இக்கட்டு புரியும். அதே மாதிரி அந்த பையனுக்கு சொல்லுவேன், தம்பி நீ எப்போது தகப்பனாகிறாயோ அப்போது தான் ஒரு தகப்பனின் உணர்வுகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மேலே குறிப்பிட்ட ஜாதகத்தில் இப்போ அந்த ஜாதக கட்டத்திற்கு வந்து விடுவோம். கடுமையான அமாவாசையில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறார். ஆக இங்கே தாயையும் தகப்பனையும் குறிக்கின்ற சூரியனும் சந்திரனும், சந்திரன் அங்கே நீச்சமாகின்ற நிலைமையில் சூரியனும் அங்கே இருந்து அவர் சனியோடு சேர்ந்திருக்கிறார். இந்த அமாவாசை தினத்தில் சனி சேருவது மிகப்பெரிய கொடுமை. தாய் தகப்பனுடைய தொடர்பே இல்லாமல் அவர்கள் தொடர்பு கொண்டாலும் அவர்களை வெறுத்து அவர்களோடு முடியாத ஒரு நிலைமையில் இந்த ஜாதகி இருக்கிறார். 4வது இடத்தில் ராகு இருக்கிறார். 4வது இடத்தில் ராகு அமர்ந்து 4வது அதிபதி அந்த வீட்டிற்கு 12 மறைகிறார். இங்கேயும் அந்த பாபத்தை வந்துருச்சா. 11வது இடத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கிறது. 11வது அதிபதி 11வது வீட்டிலேயே இருக்கிறார். அங்கே குருவின் பறவை 11வது இடத்துல இருக்குது. அதனால அண்ணனிடம் ஓரளவுக்கு அன்புள்ள ஜாதகம். ஆகவே இந்த வீடியோவில் சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீங்க வேணா என்னுடைய பார்வைக்கு மட்டும்தான் பிரீமியம் வீடியோ கமெண்ட்டுக்கு வரப்போகுது. ஆக நீங்க வந்து தாராளமாக என்னுடைய மாணவர்கள் இந்த பெண்ணுடைய சூரிய சந்திர தசையில் என்ன பலன் நடக்கும், எல்லோருமே இவ்வளோ தூரம் என்ன புரிஞ்சுக்கிட்டதுனால கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கும் கமெண்ட்டை கண்டிப்பாக போடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.